exclusive music and movies only at Raj Video Vision, 703 Anna Salai. இல்லை பெரியவனே, உன் தும்பி ஃபோட்டோ பார்த்தானா என்ன சொல்கிறோம்? பார்த்துட்டான், பிடிச்சிருக்காமா? பொண்ணு ஓகே, பட் அந்த பொண்ணோட கேரக்டர் தெரியணும்ல. கேரக்டரா? பொண்ணை பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். பொண்ணு ரொம்ப லட்சணமாக இருக்கா, நல்லவ, படித்தவ, கை நிறைய சம்பாதிக்கிறா, எல்லா பொருத்தமும் இருக்கு. என்ன கலர் தான் கொஞ்சம் எடுப்பாக இருக்கு. அவ்வளோ அழகாக இருந்தா நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏய், என்னடா வாய் நீளுது? பின்ன என்னம்மா, அந்த பொண்ணு அழகாக இருக்கிறதுக்காகலாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. 40 வருஷம் வாழ்க்கைமா. அந்த பொண்ணோட கேரக்டர் எனக்கு பிடிக்கணும், என்னோட கேரக்டர் அந்த பொண்ணுக்கு பிடிக்கணும். எதுவாக இருந்தாலும் 1 or 2 days பேசிட்டு தான் என் மேரேஜ் லைஃப்பை டிசைட் பண்ண முடியும். நல்லா இருக்குடா, இப்போ பேசி பார்க்கணுன்னுவீங்க, அப்புறம் பழகி பார்க்கணுன்னுவீங்க, கொஞ்ச நாள் போனால் குடும்பம் நடத்தி பார்க்கணுன்னுவீங்கடா. அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு, எங்கள் அப்பா ஒரு நாள் கூட வீட்டுக்குள்ளே படுத்ததே கிடையாது. எங்கள் அம்மாவோட குறட்டத்தை தாங்க முடியாமல் ரெண்டு பேரும் டெய்லி மொட்டை மாடியில் தான் படுத்து கிடக்கிறோம். எங்கள் அப்பா மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் எங்கள் அம்மாவோட குடும்பம் நடத்தி பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தாருண்டா, இன்றைக்கி எங்கள் ரெண்டு பேத்துக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்குமா? அப்படியே கணேசா, இத்தனை நாள் எனக்கு தெரியாமல் போச்சு. ஒரு புலோவில் உண்மையெல்லாம் வந்துருச்சுமா. சோர்த்திங்க வீட்டுக்கு தானே வரணும். வா யமா, யமாய் சோர்த்திங்கத்துல வசத்த கசத்த வச்சிடாத. ஓகே பாப்பு, பாய். தப்பா டைம் என்ன கேளுங்களே. டைம் என்கிட்ட கேளுங்கன்னு. சரி, டைம் என்ன? சின்ன மால் சின்ன ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, பெரிய மால் பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, நடுமுள் நடுங்கிட்டு இருக்கு. உனக்கு எனக்கு பேச்சு என்கிட்ட போச்சுல. பாய். சர்வீஸ் பண்ணாங்க சார். அப்படிங்களா? எங்க சார் டிஸ்பிளே நம்பர் ஒன்னையுமே காணா? எத்தனை வருஷமா யூஸ் பண்றீங்க? 13 வருஷமா சார். 13 வருஷமா? ஆமா சார். வெரி குட். அவன் பொண்டாட்டிவே யாரும் 13 வருஷமா பாத்துக்கிட்டது கிடையாது. மாப்பிள்ள இந்தா, இதான் தேர்மாண்டு பாரு. செல்லுதான் செல்லுதான். என்ன சாப்பிடலாம்? என்ன சாப்பிட்ற இவ? நல்லா இருக்கும் போல இருக்கே. We'll have cold coffee. Okay, ma'am. 2 cold coffee. Okay, ma'am. Anything one else? One vanilla ice cream. Vanilla is boring. We'll have strawberry. Huh? 2 cold coffee and 1 strawberry ice cream. Okay? Okay, ma'am. Make it fast, huh? Sure, ma'am. இவ்வளோ அழகாக இருக்கீங்க. நிறைய பேர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்களே. மொத்தம் 27 பேர். பட் நான் லவ் பண்ணது 2 பேர் தான். என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஸ்கூலில் தினேஷன் ஒரு பையன். ஸ்மார்ட்டாக இருப்பான், ரொம்ப நல்லா படிப்பான். ஃபர்ஸ்ட் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணான், பட் ப்ளஸ் டூவில் ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம், ஸோ வேண்டாம் டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் காலேஜ் ஃபைனல் இயரில் கார்த்திக், அவன் பேசிட்டு இருந்தானா நேரம் போறதே தெரியாது. நிறைய சுத்திருக்கோம், பட் லிமிட் கிராஸ் பண்ணல. ஒரு பீரியட்ல ஸ்டேட்டஸ், காஸ்ட் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல, ஸோ ஜென்யூனா பேசி அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்க? நம்மளுக்கு எல்லாம் அப்படி ஒண்ணு இல்லைங்க. சும்மா சொல்லாதீங்க, ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணாம இருந்திருப்பீங்க. சீரியஸா தாங்க? உண்மை சொல்லுங்க. ஆக்சுவலா என் லைஃப்லயே ஒரு பொண்ணு இருந்தாங்க. அது லவ் எல்லாம் இல்ல பாப்பு. நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணா சுத்துவோம், சேர்ந்து சாப்பிடுவோம். ரிட்டர்ன்ல போகும்போது வாக்கிங்ல அவளை வீட்ல டிராப் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு போவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்களை லவ்வர்ஸ்னு கேலி பண்ணுவாங்க. நானும் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், பட் அவ கிளாஸ் மாதிரி போயிட்டான். கிளாஸ் மாதிரி போயிட்டாங்களா? 6th ல இருந்து 7th போகும்போது அவளை ஏ செக்ஷனுக்கும் என்ன பி செக்ஷனுக்கும் மாத்திட்டான். 7th லையா?
இது ஒரு லவ் ஸ்டோரி, இதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வேறயா? ஓட ப்ளீஸ் ப்ளேஸ் இட் யா. நான் கோல்ட் காஃபில ஆர்டர் பண்ணேன். ஏன் மாத்தி கொண்டு வந்தீங்க? மேம் இல்ல மேம், நீங்க நார்மல் காஃபி தான் ஆர்டர் பண்ணீங்க. வாட் நான்சென்ஸ், ஐ ஆர்டர் ஃபார் கோல்ட் காஃபி. ஹவ் டே யூ சேஞ்ச் மை ஆர்டர்? சாரி மேம், நீங்க மேனேஜர் கூப்பிடுங்க, ஐ நீட் டு டாக் டு ஹிம். ஆர்டர் கேன்சல். இரிட்டேட்டிங். ஏதோ ஆர்டர் கேன்சல் பண்ணாங்கிறதுக்காகலாம் அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்றது ரொம்ப தப்பு பாப்பு. தேங்க்யூ. அவ கோவமா பேசினதுக்காக மட்டும் நான் அவளை ரிஜெக்ட் பண்ணல. மொத்தம் 4 பாயிண்ட். என்ன? நிச்சயம். சூப்பர் பாப்பு. ஆமா பாப்பு, ஒரு சின்ன டவுட், இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு பொண்ணு மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். என்ன பொண்ணுங்க மனசு? தம்பி வேலைக்கா? ஆமாட்டி. சொல்றா, எங்க பாப்பா ஸ்கூல் கிளம்பிச்சா? 7 மணிக்கே போயிட்டா. நீங்க வந்து ஒரு மாசம் ஆகுது, இன்னும் பாப்பாவை பார்க்கவே முடியல. சாயங்காலம் வந்த உடனே அழைச்சிட்டு வரேன். நான் வேலை முடிஞ்ச வர 10 மணி ஆயிடும். நான் வரேன் ஆன்ட்டி. ஆ தம்பி, அம்மா இருக்காங்களா? வாடகையா? ஒரு நிமிஷம். அம்மா, மேல் வீட்டு ஆன்ட்டி வாடகை கொடுக்க வந்திருக்காங்க. உள்ள வந்து உட்கார சொல்லு. உள்ள கூப்பிடுறேன் போ. சரி. டேய் டவுட்டு, நம்பவே முடியலையா? மாப்ளா, பச்சை சட்டை, கூலிங் கிளாஸ், புது ஷூ. மாமி ஆசிர்வாதம். ஏதாவது பொண்ணு கிட்ட வகையா சிக்கிக்கிட்டியா? எஸ். யாரா? மாப்ளா, லைஃப் இன்சூரன்ஸ் விஷயமா அடிக்கடி ஒரு பொண்ணு போன் பேசுவாள மாப்ளா. ஆமா, அந்த பொண்ணு லைஃப் பார்ட்னரா, போன்ல செட் ஆயிட்டா. சரி, அந்த பொண்ணை மீட் பண்ணிட்டியா? இல்லடா. அவளோட போட்டோவது பாத்திருக்கியா? சர்ப்ரைஸ் பெறும், அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு நேர்ல மீட் பண்ணலாம்னு இருக்கேன். மாப்ள நேர்ல முக்கியா இருந்தா என்னடா பண்ணுவ? போட்டோ டா பாம. ஏன் அப்படி நாரவாயா? உன் வாயில நல்ல வார்த்தையே வராது. பொறாமைக்கு பிறந்தவனே. மாப்ள பிராக்டிக்கலா ஒரு விஷயம் யோசித்து பாரு. நீ நேர்ல போய் பார்த்து அவ முக்கியா இருந்து அவாய்ட் பண்ண முடியாம அவளே கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தா என்னடா பண்ணுவ? ஏன் அப்படி குட்டியா குழப்புற? குட்டைய குழப்பல மாப்ள, குட்டையில விழுந்துடாதான் சொல்ல வரேன். இப்ப நான் என்ன பண்ணனுங்கற? மாப்ள, நீ சட்டையை மாத்திட்டனால அவளுக்கு உன்னை அடையாளம் தெரியாது. போய் பாப்போம். ஃபிகர் நல்லா இருந்துச்சுன்னா அதை ஏதோ சொல்லி சமாளிச்சிடலாம். மொக்கையா இருந்துச்சுன்னா இப்படியே சாயலாம். சரி, அந்த பொண்ணு என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரேன்னு சொன்னா? ஒயிட் கலர் சுடிதார், பிரவுன் கலர் ஹேண்ட் பேக். மாப்ள, ஏய் வந்துட்டானான்னு கேளு. டிராவலிங்ல இருப்பார்ல. ஏய் அந்த பொண்ணு பாரு. லவ் பண்றதுக்கு முன்னாடி ஓவரா தான் மரியாதை கொடுக்கற. இவளே தான்டா உன் தங்கச்சி. சூப்பரா இருக்கல. மாப்ள, இப்ப என்ன பண்றது? குட்டையை கொலை பண்ணவனே கேளு. டேய் என்ன பண்றது? டேய் டேய் கரும புடிச்சவனே, மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்க? யோசிச்சுட்டு இருக்கேன். சுத்தி வா. ஹே, அவர்தான் பேசு. ஹலோ. ஹலோ, நான்டா வந்துட்டீங்களா? ஆ, நான் வந்துட்டேன். நீங்க? நானும் வந்துட்டீங்க. உள்ளதாங்க இருக்கேன். பட் ஒரு சுமால் சேஞ்ச். நான் உங்ககிட்ட பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு வரேன் சொல்லியிருந்தேன். எங்க அம்மா வாஷிங் போட்டாங்க. இப்ப ஒயிட்ல புளு கலர் கோட்டு போட்டு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. பட் பேண்ட் அதே பேண்ட் தாங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ்ங்க, தேங்க்ஸ்ங்க. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? கமலி, ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் தான் கணேஷ். ஓ ஹாய், இவன் என் ஃப்ரெண்ட் ரம்யா. ஹலோ, வணக்கம். இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் கோயில நடக்குதுன்னு நினைக்கும் போது. என் பேர் சிவகுமார். கண்டிப்பா நம்ம ஆல்ரெடி கமிட்டட். ஓகே, இன்னொன்னு தெரியுமா? நீங்க இவ்வளவு கலரா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நீங்க இவ்வளவு கருப்பா இருப்பீங்கன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? 7 வருஷமா லவ் பண்றேன். எத்தனாவது லவ்? ஹலோ, ஃபர்ஸ்ட் லவ்ங்க. ஏங்க, ஒரு பொண்ணு 7 வருஷமா ஒரே பையனை லவ் பண்றது இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். என்ன ஆச்சரியம்! ஆக்சுவலா நான் நம்பவே கூடாது. சொன்னா கேளு கமலி. ஏய் பாடி போலாம். என்னடா பண்ற? சொல்றா கமலி, என்னாச்சு? உண்மை இருக்கும்ன்றதுக்காக சட்டை மாத்த மேட்டர்ல ஒன்னும் முடியல. எல்லாம் அந்த குண்டனால வந்தது. எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. என்னடா? ஒரு கட்டிங் போட்டே பேசலாமா? ப்ளீஸ்,
கட்டிங்கின உடனே நான் அந்த கட்டிங்னு நினச்சிட்டேன். இந்த கட்டிங் தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன். சிரிக்காத. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், நான் ஆக்சுவலி என் பேர் சிவகுமார். என்ன உங்களுக்கு தெரியாது? உங்களை எனக்கு தெரியும். ஒரு டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும். நான் மிஸ் அன்னைக்கு கோயில் உங்களை ஒரு பேட் பாய் ஃபாலோ பண்றதா சொன்ன மிஸ், அது இந்த பேட் பாய் தான் மிஸ். குட் குட் பாய், குட் மிஸ். கோயிலில் பார்த்தது உண்மைதான், ஆனால் ஐ எம் நாட் அ பேட் பாய். ஒரு டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும் மிஸ். இப்படி நீங்கள் கூப்பிட்டோடனே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. யார் கூப்பிட்டாலும் இப்படி தான் வந்துடுவீங்களா? ஹலோ, சாரி சாரி சாரி, என் நாக்கில் ஸ்பீட் பிரேக்கர் போடணும்னு நினச்சேங்க, பட் அதை தாண்டி வேர்ட்ஸ் வெளில விழுந்துருச்சுங்க. ஆ, என் ஃபேமிலி பற்றி சொல்லணுன்னா, அப்பா ஈபிலிருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, அண்ணன் ஏடியா இருக்காரு, அப்புறம் அம்மா. என்ன சொல்ல வரீங்க? ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வாங்க. ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கா? ஓகே. அதாகப்பட்டு எவ்வளோ க்யூட்டா இருக்காங்க பாருங்களேன் இந்த பசங்க. நாமளே இந்த மாதிரி க்யூட்டா பசங்க பெற்றுக்கூடாது. ஐ மீன் மேரேஜ் பண்ணி. ஓகே ஃபைன், பட் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும். ஹஸ்பண்டா? மெட்டீரியல் தாலி மேரேஜ் ஆனதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லையே. அதான் உங்ககிட்ட கூடதான் மேரேஜ் ஆகலங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை. கிண்டல் பண்ணாதீங்க. நான் கிண்டல் பண்றேனா? சும்மா போன பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம் கல்யாணம் வம்பு எடுத்துட்டு என்ன விளையாடுறீங்களா? ஏங்க, நான் சீரியஸா தாங்க மேரேஜ் பத்தி பேசுறேன். நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி பேசினதே இல்லைங்க. ஓ அப்படியா? சாரி, எனக்கு இப்ப இஷ்டம் இல்லை. If you don't mind, என்ன கொஞ்சம் வீடு வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா? ப்ளீஸ். பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணுற வாய்ப்பு யாருக்குங்க கிடைக்கும்? ப்ளீஸ். தேங்க்ஸ். இன்னைக்கு ட்ராப் பண்ணுற இடத்துல நாளைக்கு பிக்கப் பண்ணிக்கிட்டுமா? நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன். இல்லைங்க இல்லைங்க, நான் ட்ராப் மட்டும் பண்ணுறேன். ஓகே. அதை விடுங்க, ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது ஃபஸ்ட் நைட் ஞாபகம் வந்துருச்சுங்க. சாரிங்க, கல்யாணம் ஞாபகம் வந்ததுன்னு சொல்ல வந்தேங்க, புரிஞ்சுக்கோங்க. வார்த்தை வேணால் தப்பாக இருக்கலாம். ஓஷூ, ஏங்க உங்ககிட்ட பேச்சு வாக்கில் ஏன் ஏரியா கூட்டிட்டு வந்துட்டேங்க? உட்காருங்க, உங்கள் ஏரியாவில் ட்ராப் பண்ணுறேன். இல்லையே, நீங்கள் தானே ரூட் சொன்னீங்க? ஹலோ, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு மேலே குடி வந்து ஒரு மாதம் ஆச்சு. நீங்கள் ஹவுஸ் ஓனர் பையனை தெரிஞ்சு தான் நான் உங்ககிட்ட பேசினேன், ஸ்கூட்டரில் வந்தேன். அது எப்படி எப்படி ஏரியாக்குள்ளே நல்ல பையன் மாதிரி தலை குனிஞ்சுக்கிட்டே போகிறது, ஆனால் வெளியே இவ்வளோ சேட்டை பண்ணுறியா? இரு, உங்கள் அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறேன். அம்மா அம்மாவில் வேணுங்க, நமக்குள்ளே வச்சுக்கலாங்க. ஏங்க அம்மா கிட்ட சொல்லாதீங்க. ஏய் படிக்காமா, சாவி நிலமையில் வச்சுருக்கேன், எடுத்துக்கோ. நான் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஆண்டி, யார் ஆண்டி அந்த பொண்ணு? பாப்பா தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வரா. பாப்பா ஸ்கூல் போயிட்டு வராளா? புரியலையே. டீச்சர் ட்ரெய்னிங் முடிச்சிட்டு இப்பதான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கா. பாப்பா இங்க போறா, பாப்பா அங்க போறா, பாப்பா ஸ்கூல் போறான்னு சொன்னதும் பாக்கியராஜ் சார் படத்துல வர பூ போட்டு பாவாடை கட்டிக்கிட்டு வர சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய பொண்ணா இருப்பான்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலா நீங்களே சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. ஐயோ போங்க தம்பி, நீங்க ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க. நிஜமா ஆண்டி? சொல்றேன்ல, 5000 ரொம்ப கம்மியா கேக்குறியடா. அது ஒண்ணு பிரச்சனை இல்லமாப்ள, நத்திங்க. நீ சொல்ல மாப்ள, நேத்து நைட்டே போன் பண்ணிருக்கலாமே. ஹலோ ஹலோ, இந்த நம்பர்ல இருந்து ஒரு மிஸ் கால் வந்தது. மிஸ் காலா? இல்ல, நான் எதுவும் பண்ணலையே. அது எப்படிங்க உங்க நம்பர் எனக்கு தெரியும்? நீங்க கூப்பிட்டதுனால தான் நான் திரும்ப கூப்பிடுறேன். அப்படியா? இட்ஸ் ஓகே, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுங்க. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆல. உங்க ஃாதர்? இல்ல சார், அவரு போய் சென்டாரா?
ஹலோ, எங்க அப்பா வெளியூர்ல வர்க் பண்றாரு. தட்ஸ் ஓகே. வீட்ல யாராவது பாய்ஸ் இருந்தா கூப்பிடுங்களே. நான் பேசிக்கா கேர்ள்ஸ் கிட்ட பேசுறது இல்ல. உங்களுக்கு இப்போ என்ன வேணும் சார்? ஷூரா நீங்க எனக்கு கால் பண்ணல? இல்ல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். கூல் கூல். பை. நம்பிட்டா திரும்ப கால் பண்ணலாம். நான் பேசிக்காவே நல்ல பையன்டா. இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். ஆமா ஆமா ஆமா. ஹலோ ஹலோ, யாரு? நான் மிஸ் கால் பண்ணேன். மிஸ் ஹலோ ஹலோ. ம், சொல்லுங்க. இந்த நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. மெசேஜா? இப்பவா? நான் எதுவும் அனுப்பலையே. ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? என் நம்பரை கொடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கலாய்க்க சொல்லியிருக்காங்களா? நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். தெரியுமா? எங்க ஹவுஸ் ஓனர் பையன் சிவா தானே நீங்க? என்ன சார்? ஹலோ ஹலோ, சிக்னல் கட் ஆயிடுச்சுல. சிக்னல் கட் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல திக்குது. குத்தமதிப்பா கேட்டிருப்பாளோ. பழையபடியா மெயின்டைன் பண்ணலாம். மாப்பிள்ள, அந்த 5000 என்ன பண்றேன்னா, அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தனா 5000 போடுறேன். குடும்பமே நடத்துறாங்க. கரண்ட் போனா நிறைய பேருக்கு கனெக்ஷன் நடக்க போல. நம்ம பாப்பா வேற இன்னும் காணுமே. டேய், யாரா நீங்கல? என்ன தெரியலையானே? குத்தி பிடிவேன். ஒண்ணே தெரியும், அவ யாரு? பிரதர் னே. பிரதருக்கு பொதருக்குள்ள என்ன வேலை? பிரதர் கிரதர்னா அடிச்சு வாய உடைச்சு பிடிவேன். டேய் டேய், எங்க மூஞ்சிய காட்டு. எங்க இருந்தா வர்ற? கோரிப்பாளையத்துல இருந்து வர. 13 கிலோமீட்டர் அடா தள்ளி வந்திருக்க நீ. எப்படா வந்த? நான் வந்து அரமணி ராஜனே. கரண்ட் கட் ஆகி 5 நிமிஷம் தான் ஆகுது. ஏய் கை கை எந்திரடா எந்திரடா போடா. என்னமா பண்ண போ. ரொம்ப தொட்டுட்டாலே. ஹலோ, நான் தான் மாப்பிள்ள. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன அப்ளிகேஷனு. நம்ம ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் கரண்ட் போயிருக்கு. உன் பவரை யூஸ் பண்ணி சீக்கிரமாக நம்ம ஏரியாவுக்கு பவர் வர வச்சோம்னா நல்லாயிருக்கும். இது இது அது அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட்டா? அப்போ என்னத்துக்கு நான் நீ போலீஸ் கமிஷனர் பெருசாக பீத்துக்கிறேன்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ என்ன பண்ற எனக்கு தெரியாது. உடனே கரண்ட் வர வைக்கிறேன். கரண்ட் கட் பண்ண சொன்னது நீ. இப்ப என்ன கமிஷனர் பில்டப் கொடுத்துட்டு இருக்க? ஆன் பண்ண சொன்னா ஆன் பண்ண போற. பெரிய போலீஸ் கமிஷனர் மாப்ள. என்னடா எதுக்கு மாப்ள இப்ப இவ்வளவு எமோஷன்? அது இல்லடா, எப்படி அனுப்பிச்சேன் பாத்தியா? கரண்ட் வந்துருச்சு. அம்மா, கரண்ட் வந்துருச்சு. ஏந்திரிமா, உள்ள போய் படு. 500 ரூபாய் பிரைட்டா வேலை செய்யுது. ஹலோ. சொல்ற பங்கு. டேய், ஒரு நிமிஷம் ரா. டேய், கரண்ட் வந்துச்சுல, என்ன பண்ணு? குட் நைட் நே. குண்டு குடி. எப்பரா இருக்க? நல்லா இருக்கடா. சிட்டிக்கு புதுசா வந்திருக்க கமிஷன் ஃப்ரெண்டாமே. யாரா உனக்கு சொன்னது? Facebookல பார்த்தடா. Facebookஆ? தம்பி, Facebookல நான் தான் போட்டேன். நான் கூப்பிடுறேன்டா. தம்பிக்கு கமிஷனருக்கு லிங்க் இருக்குது. நமக்கு பெருமை இல்லையா? ஓம்பேத்தி பக்கத்து பயில அனாதியா படுத்து கிடக்குது. நீ ஊராம்பேத்தி ஊராம்பேத்தியோட கொஞ்சிற. பேஸ்புக்ல போட்டு மாஸ் ஆக்கி பீஸ் ஆக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். நீ சிம்பு ரசிக்கிறாமே. அப்படியா அப்படியா? சிம்பு ரசிக்கிறா? டெய்லி 7 மணிக்கு அர்ஜென்ட் ஒர்க். என்னடா மேட்ரு? லவ் மேட்ரு. ஏய் லவ்வா? யாரா? இன்னும் செட் ஆகல, சொல்றேன். பிரதர், நீங்க யாருன்னு சொல்லுங்க, நான் செட் பண்றேன்.
பிரதர், அண்ணன் வேலையை விட்டுட்டு மாமா வேலை பார்க்கலாம் முடிவு பண்ணிட்டீங்க? ஆமா. ஓகே. மேல் வீட்டு டீச்சர். என்னது மேல? ஏய், அவெல்லாம் எதுக்கு? நான் செட் பண்ணிக்கிட்டு வான் கூப்பிட்டா வந்துட மாட்டான். தோ கூப்பிட்டு பாரு, வராங்களான்னு பார்ப்போம். குட் மார்னிங் மிஸ். என்ன விஷயம்? ஒன்னு இல்ல, என் பொண்ணு கிட்ட ஒரு பையன் பஸ் ஸ்டாப்ல ரொம்ப டிஸ்டர்ப் பண்றானா. யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல. அவர் வேற ஊர்ல இல்லையா? அதான் உங்க பசங்களை விட்டு நாலு வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்க சொன்னீங்க. பஸ் ஸ்டாண்ட்லயா? அம்மா, இந்த பிரச்சனை நான் டீல் பண்ணிக்கிறேன், உள்ள போ. குழந்தனாரே, நீங்களா? அனி, போன வாட்டி மாதிரி அடிதடி லெவலுக்கு எல்லாம் போக மாட்டேன். இந்த வாட்டி பசங்களை விட்டு கரெக்ட் பண்றேன். அம்மா, அடுப்புல ஏதோ கருகிற வாசனை வருது, போமா? வேணாண்டா. போமா ப்ளீஸ். பாப்பா, பிரச்சனை பண்ண பையன் கிட்ட நான் தான் உன் வீட்டுக்காரன்னு சொன்னியா? என்ன தம்பி வீட்டுக்கு? இல்ல, ஹவுஸ் ஓனர்னு சொல்ல வந்தேன். இல்ல, அதான் பிரச்சனை பண்ணியிருக்கான். ஆண்டி, பிரச்சனை பண்ண பையன் யாருன்னு காட்ட சொல்லுங்க, மீதியை நான் பாத்துக்கிறேன். ஏ மலரு, அண்ணனை கூட்டி போய் ஆள் யாருன்னு கா. ஏன் ஆண்டி, நல்லதானே போயிட்டு இருந்தது? ஏன் தம்பி? இல்ல, பாப்பாவை என்ன அண்ணன் கூப்பிட சொல்றீங்க, நீங்க என்ன தம்பின்னு கூப்பிடுறீங்க, அதான் ரிலேஷன்ல ஒரு சின்ன குழப்பம். ஆமா இல்ல? ஏய், அங்கிள கூட்டி போய் ஆள் யாரே இருக்கா? அண்ணனே பெட்டர். ஒய்யல. என்ன தம்பி? ஒண்ணு இல்ல ஆண்டி. பாப்பா, வெயிட் பண்ணு, மாமா ரெடி ஆயிட்டு வந்துறேன். பாப்பா, நீ வெயிட் பண்ணு, நான் உன் பேக் எடுத்து வந்துறேன். ஆண்டி உட்காருங்க. சொல்டா மாப்ள, பங்காளி ஒரு சின்ன பிரச்சனைடா. அதோ அந்த கட்டம் போட்டு சட்டை அவனா? சரி, நீ முன்னால போ. ஏ மாப்ள, பொண்ணு வந்தா போன் எடுக்க மாட்டேன்ற, எஸ்எம்எஸ் பண்ணா ரிப்ளை அனுப்ப மாட்டேன்ற, மாமா அவன் எப்படி லவ் பண்றேன் தெரியுமா? ஏய், தலகுல மிஸ் போயிடுச்சா? இன்னும் வரலக்கா. மாப்ள, வீக்கில வந்து புடிச்சாச்சு. ஏத்தா மாமனே வந்து பாருங்க. ஏய் ஏய், மச்சி 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 மச்சி, என்னடா? இல்ல, நீ முன்னாடி போனா ஏன் ஆள் முன்னாடி? நீ கெத்தா தெரியற, நான் வெத்தா தெரியறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் முன்னாடி போட்டுமா? போய் தொலை. தேங்க் யூ. எதுக்கு இந்த பில்ட் அப்? ஹலோ பிரதர், உன் பேர் என்ன? ராஜேஷா? இல்ல, பாலு. பேரெல்லாம் நல்லா தான் இருக்கு, பட் உன் கேரக்டர் சரியில்லையே. மனுஷனுக்கு கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். அனிமல்ஸே அழகா இருக்கும், ஆனா அறிவா இருக்கு. பால்கோவா பார்க்க நல்லா இருக்கும், ஆனா சாப்பிட்டா பல்லு வலி வரும். நான் என்ன சொல்றேன்னா, வேடிக்கை பார்த்துட்டே வண்டி ஓட்டினா விபத்து. உட்காரு. பொம்பளை பிள்ளை சண்டை போறத வேடிக்கை பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துருவேன். நீங்க போல என்ன? நாலாம் போக கூடாது, ஏன்னா நமக்கு இந்த நேக்காலம் சண்டை போட தெரியாது. கொஞ்சம் முரட்டுத்தனமா அடிப்பேன், எப்படி ரெண்டு மணி டெத்து கன்ஃபார்ம் ஆயிடு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் அது பொம்பளை பிள்ளை எல்லாம் கூப்பிடுவாங்க. தேவையாது அண்ணே, நம்பிட்டேன்.